இனி உள்ளூர் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவில் முதன்முறையாக தேனி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆன்லைன் மூலம் குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கியது. குள்ளப்பகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் ராஜாவை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த பிரசாந்த் சிறையில் அடைக்கப்பட்டார். இதன் இறுதி விசாரணையில் ஆன்லைனில் விசாரித்த நீதிமன்றம் பிரசாந்திற்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. வர்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கல்லணை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணை தண்ணீரை எதிர்பார்த்து கல்லணையில் மதகுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. கல்லணையில் உள்ள கரிகாலன், அகத்தியர், காவிரி அன்னை உள்ளிட்ட சிலை ஆகியவற்றுக்கு வர்ணம் பூசப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உலோகத்தால் ஆன அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. கிருஷ்ணாபுரம், செம்பிய வரம்பல் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் அரசலாற்றில் பாலம் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டுமான பணியின் போது சுமார் 8 அங்குலம் உடைய உலோகத்தால் ஆன அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலையை காண மக்கள் குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அம்மன் சிலையை கைப்பற்றி ஆய்வு செய்வதற்காக எடுத்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே சாத்தனூர் கிராமத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 80 மேற்பட்ட குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சாத்தனூர் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக 100 மேற்பட்ட குரங்குகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தன. குரங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து கிராமத்தை சுற்றி 3 இடங்களில் குரங்குகளை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டுகள் வைத்தனர். வனத்துறையினர் வைத்த கூண்டுகளில் சுமார் 80 மேற்பட்ட குரங்குகள் பிடிப்பட்டன. பிடிப்பட்ட குரங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பூர் அருகே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ரயில்வே மின்கம்பியை பிடித்து தற்கொலை செய்து கொண்டார். பாளையக்காடு அருகே ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள உயர் மின்னழுத்த கம்பியை 35 மதிக்கத்தக்க நபர் பிடிக்க முயன்றார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். சிலர் காப்பாற்ற வருவதை பார்த்த அந்த நபர் வேகமாக உயர் மின்னழுத்த கம்பியை பிடித்தார். இதில் மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலை செய்து கொண்ட நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் வடுகபாளையம் அருகே குட்டையில் நீச்சல் அடித்த இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அரைப்புத்தூரில் உள்ள தனியார் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நடராஜ் நண்பர்களுடன் விளையாட்டாக குட்டையில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த அவிநாசி தீயணைப்புத்துறையினர் 2 போராட்டத்திற்கு பிறகு இளைஞரின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து அவிநாசி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய முதியவர் கைது செய்யப்பட்டார். நெடும்பலம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் மனைவி பானுமதியுடன் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்து அவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் பானுமதி சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் விசாரித்த போது பானுமதி தவறி விழுந்ததில் அடிபட்டதாக செல்வராஜ் கூறினார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதுவரை தொற்று ஏற்படாத பகுதியான சோளிங்கர் பேரூராட்சியில் பெண் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் நகரை சேர்ந்த 52 பெண்ணுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த பெண்ணுக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து அந்த பெண் வசித்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியாட்கள் அப்பகுதிக்குள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.